இவர்கள் யார்? ஒரு முகமாவது எனக்கு பரிச்சயமானதே இல்லையே. அவர்களுக்கும் என்னை தெரியவில்லையே. ஜிகினா ராணி என்றால் பாடி ஆடி நடித்த நடிகை என்று ஒருவருக்கு கூட தெரியவில்லையே. அச்சுத் கன்யாவில் தேவிகா ராணி போட்டுக்கொண்டிருந்த டோலக்கை நான் போட்டுக்கொண்டும் அவர்களுக்கு தெரியவில்லையே. குரங்குமார் பற்பொடிக்கு விளம்பரம் கொடுத்த ஒரே நடிகை நான் தான். அதன் பிறகு எழுத்து கூட்டி என்னை யுவர்ஸ் டூத்ஃபுல்லி என்று வேறு போட வைத்தார்கள். அதற்கு 3 ரூபாய் தந்தார்கள். பல்பொடியின் விலை காலனாதான். நான் எம்கே தியாகராஜ பாகவதருடன் நடித்திருக்கிறேன், ஹொன்னப்ப பாகவதருடன் நடித்திருக்கிறேன், பி எஸ் கோவிந்தனுடன் நடித்திருக்கிறேன். இவர்கள் யாருக்கும் எதுவுமே தெரியவில்லை. ஒரு காரியம் செய்யலாம். இது 1940 தானே இல்லையா? எந்த வருடம் இது? 2016. கடவுளே, நான் இத்தனை நாள் புகைப்படமாகவே வா இருந்தேன். உறங்கி விடாதீர்கள். நான் எம்கேடியுடன் பேசியதாக அந்த தமிழில் பேசினால் நீங்கள் எல்லோரும் தூங்கி விடுவீர்கள். சற்றே பொறுங்கள். நான் காலை இயந்திரத்தில் ஏறி அமர்ந்து உங்கள் காலத்திற்கு வந்து விடுகிறேன். ஹாய், நைஸ் டு see all of you. Yo man, yo. Wonderful to see pretty girls and not so bad looking men. But the ladies of this Chennai are sweeter by far. Well, inge ethana per dancers kai thookalam? Abba, ethana perku aadanum nu aasa? எத்தனை பேர் அவாவாளுடைய கனவு அவாவளோட குழந்தைகள் தலையில திணிச்சு டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பிச்சு? யூ ஆர் ரியலைசிங் த ட்ரீம்ஸ். ஆனஸ்டா கை தூக்குங்க. அதுதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட இங்கே லைட் போட்டு கொடுத்தா தேவையில்லையே, எல்லாரையும் பார்க்கணுமே. அது 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 அது. இப்போ நீங்க எல்லாரும் டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். உங்க குழந்தைகளுக்கெல்லாம் வருதோ வல்லியோ அது இப்படியெல்லாம் ஆடினா கூட கொண்டு போய் கிளாஸ்ல விட்டு எனக்கு தெரியாது கிருஷ்ணகான சபால எப்படியாவது அரங்கேற்றம் நடத்தியே ஆகணும். இப்பவே நீங்க அட்வான்ஸ பிடிங்கோ அப்படி எல்லாம் கொடுக்கறோம். ஆனா இந்த டான்ஸ் இவ்வளவு பாப்புலரா ஆனதுக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு. நான் இப்ப இந்த காலத்துக்கு வந்திருக்கேனே. யோ மேன், நான் அங்கேயே இருந்தால், நான் அப்படியே இருந்தால் நாட்டியம்னு சொல்லலாம். நான் தான் இப்ப இங்க வந்து இங்கிலீஷில் எல்லாம் பாட்டு பாடிட்டேனே. கால யந்திரத்தில் என்னை இங்க வந்து விட்டேன். அந்த காலத்துல கோவில்ல நிருத்தியோபச்சாரமா, ஷோடச உபச்சாரத்துல ஒன்னான நிருத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னா ஆடினா, கும்பகாரத்தை காட்டிட்டு ஆடினா, திருவிழான்னா நவசந்தி எல்லாம் ஆடினா. அப்பெல்லாம் அவ கோவில்ல ஆடுறாங்கிற பொழுது ஆண்கள் மட்டும் போய் பார்த்தான், பெண்கள்லாம் வரக்கூடாது. அது என்ன ஒரு கட்டுப்பாடு? கோவில்ல அழகா ஆடல் மகளிர் ஆடுறானா, இவெல்லாம் ஜவ்வாது அத்தர்லாம் பூசிட்டு இவா போய் முன்னார ரோல உட்காந்துன்னு பாப்பா, ஊர் மக்கள்லாமும் பாப்பா. ஆனா இந்த ஆண்களுக்கு தெரியாமல் பெண்கள் ஆடின கதை உங்களுக்கு தெரியுமோ? தெரியாது. அதுக்குத்தான் நான் இருக்கேன் இங்க. அப்பெல்லாம் அக்ரஹாரத்துல கல்யாணம் அப்படின்னா அம்பிகா அப்பளம் கடையெல்லாம் கிடையாது, அப்பள கச்சேரின்னு ஒண்ணு நடக்கும்.
யாராவது ஒருத்தர் வீட்டில் நல்லா விளக்கண்ண தடவின உளுத்த மாவை உருட்டி போட்டு உனக்கம்பது 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 உனக்கம்பதுன்னு எல்லாரும் அப்பளம் இடணும். அப்போ எத்தனை நேரம் அப்பளம் இட்டுகிட்டே இருக்கிறது? என்ன மாதிரி ஒரு கூத்துல கோமாளி ஒன்று இருக்கும், அடியே புரோகிதம் அம்புலு அன்னைக்கு திருவாரூர் கோவிலில் நீ போனியே அந்த தனம் எப்படி ஆடினா, நீ ஒளிஞ்சின்னு இருந்து பார்த்தியே அது ஆடிடி அப்படின்னா அது ரொம்ப என்ன மாதிரி சந்தோஷமா ஆடும். முகத்தை காட்டியே தேகம் முழுமையும் காட்டாத மூடே மந்திரம் ஏதையா ஜகத்தில் அதிகமான ஆரூரின் வாசரே செழித்த மேனியில் ஊனம் உண்டோ அப்படின்னு அந்த பிரகுஜம் ஆடினா அத்தனை பேரும் சந்தோஷமா சிரிப்பா. ஏன்னா ஆத்துல ஒரு ஆம்பளையளும் இருக்க மாட்டா. When the cat is away, mice will play. சார் இந்த காலம் இங்கிலீஷ் பீஸ் வேணும். டான்ஸ் கிளாஸே இங்கிலீஷ்ல நடக்கிறது நீங்க ஒண்ணு. அப்படி அவ எல்லாரும் ஆடின் இருந்தா வீட்டுக்குள்ள மட்டும் இந்த பெண்கள் ஆடுவா. இந்த ஆடணுங்கிற ஆசை எல்லா பெண்களுக்கும் அல்லது தனக்குள்ள கொஞ்சம் பெண்மை இருக்குன்னு நினைக்கிற எல்லா ஆண்களுக்கும் இந்த ஆடணுங்கிற ஆசை அவசியம் இருக்கும். இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லாட்டா பொண்டாட்டி பேச்சுக்கவா ஆடுவாளோ ஆடுறாளே. சரி 1910 அபாலிஷ் பண்ணியாச்சு இவாள்லாம் யாரும் ஆடக்கூடாதுன்னு. என்ன பண்ணா அந்த கோவில்ல ஆடின்னு இருந்தவா எல்லாரும்? அவாவா கல்யாணம் பண்ணிடா செட்டில் ஆனா, சில பேர் சினிமாவுக்கு வந்தா, சில பேர் ஜமீன்தார் வீட்டிலலாம் போய் ஆட ஆரம்பிச்சா. இந்த ஜமீன்தார் என்ன இருப்பான், 4 அடி 3 அங்குலம் இருப்பான், ஆனால் அவன் ஒரு பவுன் தருவான் இல்லையா, அதுக்காக அவ ஆடணும். அங்க அழகுள்ள மாறன் இவர் யாரடி, நானா இருந்தேன்னா அடக்குள்ள மாறன் இவன் யாரடி அப்படின் இருப்பேன். கொஞ்சம் அழகா பப்பு வேணுகோபால் ராவ் மாதிரி அவ்வளவு உயரமா இருந்தான்னா அழகுள்ள மாறன் இவன் 6 அடி. ஒரு பவுன்ல 2 பவுன் தந்திருப்பான். அப்புறமா ஜமீன்தார் அபாலிஷ், ஜமீன் போச்சு ஆள் மட்டும்தான் மீந்தார், எங்க ஜமீன்தார். அப்ப அதுவும் போச்சா? அப்ப இந்த பெண்கள்லாம் ஆடுறது மறந்து போச்சு. மக்களுக்கு டான்ஸ்னா என்னங்கிறது தெரியல. ஒரு இருண்ட காலம். அப்ப யாருக்குமே எப்படி இருக்கும் டான்ஸுங்கிறது பார்க்க தெரியல ஆடாததுனால. ஆனா அந்த நேரத்துல அதை கட்டி காத்து இன்னைக்கு நாம் எல்லாரும் ஆடுறோமே, அதை கொடுத்த மகா பெரிய புண்ணியம் எந்தரோ மகானுபாவலு அந்தந்த குடும்பத்தில் இருந்த ஆண்கள் நட்டுவனார்கள். அவர்களை நினைச்சு இன்னைக்கு நீங்க கை தட்டாட்டா வேண்டாம், கையை கும்பிட்டுடுங்கோ. அவ மட்டும் தரல, அவ வேறதான வேலைக்கு போயிருந்தானா இன்னைக்கு நம்ம எல்லாம் இப்ப தையும் தக்கா தையும் தாகலாம் ஆட முடியாது. அவர்களுக்குள்ள அந்த இசையும் அவாதான் சொல்லி கொடுத்தா, அவாதான் பாட்டு எழுதினா, அவாதான் நட்டுவாங்கம் பண்ணினா. பெண்கள் சொல்லி கொடுத்ததா ஆடினாளே தவிர இவாளுக்கா ஒரு கிரியேட்டிவிட்டி எல்லாம் இருந்ததாக எனக்கு தெரியல. அப்படி ஆட வச்ச அந்த நட்டுவனார்கள் துளி கூட திசை மாறாமல் எப்பேற்பட்ட கலை நம்மளுடைய வழி வழியா வந்திருக்கு. நாதஸ்வரமும் அந்த இசையும் அந்த பாடலும் ஆடலும் இதை எப்படி நம்ம வேஸ்ட் பண்ணிடுறது, பண்ணக்கூடாதுன்னு அதை கட்டி காத்தா பாருங்க. எந்தரோ மகானுபாவலு அவாதான், அவா இல்லைன்னா இன்னைக்கு நாட்டியம் இல்லை. நட்டுவனார்கள் அந்த இசை வேளாளர்கள் இசை வாணர்களை நினைச்சு நம்ம என்னென்னைக்கும் கும்பிடணும்.